இன்னைக்கு பாஸ்தா செய்ய போறோம். பாஸ்தா செய்யறதுக்கு தண்ணி சுடு தண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்ச அப்புறம் நம்ம பாஸ்தாவை கொட்டிக்கலாம். சேவரிட்ல இந்த பாஸ்தா வருது. நான் இன்னைக்கு இதை தான் எடுக்கிறேன், இதான் போட போறேன். தண்ணி கொதிக்குது, உப்பு போடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில். பாஸ்தா போட்டுடலாம். பாருங்க வெந்துடுச்சு. நல்லா இது மாதிரி கொஞ்சம் நல்லா வேகட்டும், இல்லைன்னா ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா நல்லா நைஸா இருக்கும். இப்ப தண்ணி வடிகட்டிக்கலாம். பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு நாலு பல்லு பூண்டு உரிச்சி நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சு அதை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இதில் ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், இதை ஊத்திடலாம். இதுல ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம இதில் பாஸ்தாவை போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு சால்ட்டு. பாதி உப்பு போடுங்க, ஏன்னா வேகம் வைக்கும் போது பாதி உப்பு போட்டிருக்கோம், அதனால கம்மியாக போடுங்க சால்ட்ட. ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க, குழந்தைங்க இருந்தா வேண்டாம், பெரியவங்க சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் போட்டுங்க.
மிக்ஸ்டு ஹெல்ப்ஸ் கொஞ்சம். இதில் உங்களுக்கு சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம், நான் சீஸ் போடல எக் போட்டதால். நான் நிறைய தான் செஞ்சுருக்கேன், இதில் ஒரு நாலுலேருந்து ஆறு பேர் சாப்பிடலாம். நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்களா, இல்லை கொஞ்சமாக செஞ்சீங்க? உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க காலையில் இல்லை சாயங்காலம். பாஸ்தா ரெடி.